ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா தூதுவளையோட மருத்துவ குணங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதன் தோற்றம்னு பார்த்திங்கன்னா, சிறியதாக உடைந்த முள்ளுள்ள இலைகளையும் ஊதா நிற பூக்களையும் உருண்டையான பச்சை நிற காய்கள், அதாவது பார்த்திங்கன்னா சுண்டைக்காய் மாதிரி இருக்கிற காய்களையும் கொண்டதுங்க. இதன் பழம் சிவப்பு நிறத்தில் இருக்குங்க. வேர் முதல் பழம் வரை எல்லா பாகங்களும் பயன்படும் பாகங்களாக இருக்குதுங்க நமக்கு. வாங்க அதோட பயனை பற்றி பார்க்கலாம். தூதுவளை இலையை பிழிந்து அதன் சாற்றை ஒன்று அல்லது இரண்டு துளி காதில் விட்டால் காது வலி, காதில் சீழ்வடிதல் ஆகியவை குணமடையுங்க. தூதுவளை இலையை நெய்யில் வதக்கி துவையலாகவோ அல்லது குழம்பாக கடைந்தோ சாப்பிட்டு வர கபக்கட்டு நீங்கி உடல் பலமும் அறிவு தெளிவும் உண்டாகுங்க. தூதுவளை பூவை நாள்தோறும் 10 பூ பால் மற்றும் சர்க்கரையை கூட்டி 1 மண்டலம் 45 நாட்கள் பருக உடல் பலமும் முக வசீகரம் அழகும் பெறலான்னு சொல்கிறாங்க. தூதுவளை, கண்டங்கத்திரி, திப்பிலி, இண்டுவேர் சேர்த்து 500 மில்லி தண்ணீர் ஊற்றி 100 மில்லியாக சுண்ட வைத்து சாப்பிட்டு வந்தால் ஆஸ்துமா குணமடையும்னு சொல்கிறாங்க. தூதுவளையில் ரசம், தோசை, கஷாயம் என அனைத்தும் செஞ்சு சாப்பிடலாம், குடிக்கலாங்க. இவ்வாறு செய்து வர உடல் வலி கோளாறு, நுரையீரல் கோளாறையும் குணப்படுத்தும்னு சொல்கிறாங்க. தூதுவளை இலை சாற்றை சம அளவில் நெய்யில் காய்ச்சி காலை மாலை என ஒரு தேக்கரண்டி சாப்பிட்டு வர மார்பு சளி நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை எமது சேனலில் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் செய்து அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி.